அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரெஜிஸ்டர் வேல்யூவர் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேங்க்கில் நீங்கள் வேல்யூவரை எம்பேனல் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு ரெஜிஸ்டர் வேல்யூவர் அப்படின்ற மெம்பர்ஷிப் வந்து கட்டாயமாக இருக்கணும். இப்போ பேங்கிங்கில் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒன்று மெம்பர் ஆஃப் வேல்யூவர் அசோசியேஷன் அப்படின்னு இருக்கும், அப்படி இல்லைனா எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வேல்யூவர் அசோசியேஷன் சொல்லிட்டு சில லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் நேம் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா எனி ஒன் ஆஃப் த ஆர்விஓ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிரிட்டீரியா நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த வேல்யூவருக்கான மெம்பர்ஷிப் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்டெப் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் படிக்கலாம், ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் வந்து அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து மாறும். இப்போ மொத்தமே வந்து மூணு அசெட் கிளாஸஸ் தான் இருக்குது. ஒன்று லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, செக்யூரிட்டி ஆர் ஃபினான்ஷியல்னு சொல்லிட்டு மூணு கேட்டகரி. இது ஏதாவது ஒரு தடவை தான் நம்ம ரெஜிஸ்டர் வேல்யூவர் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்க போகிறோம். ஸோ இந்த மூணில் எது நம்ம பண்ணலாம், ஸோ நம்மளுடைய குவாலிஃபிகேஷனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் எது மேட்ச் ஆகும் அப்படின்ற ஒரு அசெட் கிளாஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து ஸ்டெப் ஒன். ஸோ ஸ்டெப் டூ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆர்கனைசேஷன் வந்து சூஸ் பண்ணணும். அதாவது ரெஜிஸ்டர் வேல்யூவர்க்குன்னு சொல்லி சில ஆர்கனைசேஷன் இருக்குது, அதில் தான் நம்ம வந்து இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அது எங்கே போய் செக் பண்ணோம் அப்படின்னா, ஐபிபிஐ அப்படின்ற ஒரு வெப்சைட் போங்க. ஸோ இந்த போர்டு தான் வந்து இப்போ ஆர்விஓவை வந்து, ஆர்விஓ அப்படின்னா ரெஜிஸ்டர் வேல்யூவர் ஆர்கனைசேஷன், இது ஆத்தரைஸ் பண்ணுறது வந்து அந்த ஐபிபிஐ அப்படின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு தான். ஸோ இவங்க வந்து நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ், அதில் ஒன்று தான் அந்த ஆர்விஓ அப்படின்றது. அதில் அந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது, ஸோ அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐஓவி, ஐஐவி, பிவிஏஐ, ஐசிஎம்இஐன்னு சொல்லிட்டு சில இன்ஸ்டியூட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது வந்து இதில் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட், அந்த ஆர்விஓவில் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்கனைசேஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம், ஸோ அந்த ஆர்விஓவில், அந்த ஆர்கனைசேஷனில் நம்ம வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஆகணும். மெம்பர்ஷிப்ன்றது ஜஸ்ட் ஒரு இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு 2000 இந்த மாதிரி பே பண்ணி நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அட்மிஷன் மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி வச்சுக்கிறணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்விஓவில் மெம்பர்ஷிப் ஆகிட்டோம். ஸோ ஸ்டெப் த்ரீ என்ன அப்படின்னா, ஸோ ஸ்டெப் த்ரீ வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்இபின்னு சொல்லுவோம், அதாவது மேண்டட்ரி எஜுகேஷனல் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து கம்பல்சரி 50 hours எஜுகேஷனல் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை நம்ம வந்து அட்டன் பண்ணியே ஆகணும். அது ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும், ஆன்லைனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆஃப்லைனில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு அசெட் கிளாஸஸை பேஸ் பண்ணி அந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 20-லேருந்து ஒரு 25,000 வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஆன்லைனில் எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெர் அட்டெம்ப்ட் எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு அட்டெம்ப்ட்க்கும் 1500 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 100 marks வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான், 100 marks இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்என்பி, அதாவது லேண்ட் அண்ட் பில்டிங்க்கும் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 96 100 marks எக்ஸாம், 96 questions இருக்கும். அதில் 92 questionக்கு வந்து 1 mark, 4 questionக்கு 2 marks கொடுப்பாங்க. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஸோ 1/4, அதாவது 0.25 marks ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.25 வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது நம்ம தப்பாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா. இதுவே வந்து செக்யூரிட்டி அண்ட் ஃபினான்ஷியலை பார்த்தோம் அப்படின்னா 92 questions வந்து இருக்கும். அதில் 84 questionக்கு 1 mark, 8 questionக்கு 2 marks இருக்கும். ஸோ இதில் மொத்தம் வந்து நம்ம 60% எடுத்தால் மட்டும்தான் நம்ம பாஸ் ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம், பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபார்ம் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சில டாக்குமெண்ட், ப்ரூஃப்கான சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம பே பண்ண, இது ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைனில் பேமெண்ட் ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்விஓக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ரூவல்காக சப்மிட் பண்ணுவோம்.
ஓகேவா? ஸோ அந்த ஸோ அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐபிபிஐக்கு அவங்க அப்ரூவலுக்காக ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஐபிபிஐ வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸு அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன்ஸோ எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஐபிபிஐயில் ஒரு மெம்பர்ஷிப் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஓபி அப்படின்ற ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 சர்டிஃபிகேட் வந்து நம்ம வச்சுருப்போம். வந்து அந்த 50 hours ப்ரோக்ராம் எஜுகேஷனல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு சர்டிஃபிகேட், அப்புறம் ஐபிபியில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ஒரு சர்டிஃபிகேட், அப்புறம் ரெஜிஸ்டர் வேல்யூவர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கு வேல்யூவேஷன் பாஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு 4 சர்டிஃபிகேட் வந்து நம்ம கையில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய நேம் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இந்த எல்லாமே கம்ப்ளீட் ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஐபிபி அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு அந்த சர்வீஸ் ப்ரொவைடரில் ஆர்விஓன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு கீழே ரெஜிஸ்டர் வேல்யூவர்னு சொல்லியிருக்கோம், அதில் போனோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய நேம் நம்பர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஸோ யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ எல்லா நேமும் அதில் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 35 to 40 நியர்பை வந்து வந்துடும். ஸோ இதுக்கு எடுத்துக்க டைம் வந்து ஒரு 2 months ஆகும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா 2 months நம்ம இந்த எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு நம்ம சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். தேங்க்ஸ்.